குடியரசத்தில் உருவான அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட இரட்டை வாக்குறுதியையும் இரட்டை உறுப்பினர் தேர்வும் இப்ப வந்து எப்படி புரிஞ்சு போயிருக்குன்னா தனிப்பகுதியா புரிஞ்சிருக்கு. அதுவும் நான் சிதம்பரத்திலிருந்து வர தனிப்பகுதியா அறிவித்த பிறகு அந்த ஒட்டுமொத்த தொகுதியுமே எந்த அளவுக்கு பதக்கம் வந்திருக்கு, மக்களுக்கு ஏன் வந்து அவ்வளவு வெறுப்பு இருக்கு, இதை பத்திலாம் பேசுறோம். சார் பாமா மகிழ்ந்த அவர்களை அழைக்கிறோம். இவர் வந்து திரைப்பட கதாசிரியர், கலர் செயல்பாட்டாளர், எழுத்தாளர் என தன்முகம் கொண்ட ஒருவர். வணக்கம். நிகழ்ச்சிய நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்தா ஒருங்கிணைச்சோம். அப்ப வந்து அதுல நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து இந்திய ஜனநாயகம் இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற தலைப்பு. பெருமை மிக்க இந்திய ஜனநாயகம் மோடி போன்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட டீ விற்பனை செய்கிற ஒருவரை பிரதமராக கொண்டு வந்து நிறுத்திய இந்திய ஜனநாயகம். அப்புறம் இந்திரா காந்தி பீரியட்ல அவங்க எமர்ஜென்சி கொண்டு வர ஏதுவாக இருந்த இந்திய ஜனநாயகம். நேற்று தொண்டரத்தில் போய் அந்த வீடுகள்லாம் அடிச்சு உடைத்த ஜனநாயகம், மேலோட முருகேசனை வெட்டி கொலை செஞ்ச ஜனநாயகம், இந்தியா முழுக்க நிறைய குடும்பங்களுக்காக நின்றவர்கள் தேர்தலின் பெயராலே கொலை செஞ்ச ஜனநாயகத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கமாக பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ஜனநாயகம் என்ன, ஜனநாயகம் வந்து நேரடியாக சொன்னால் அது வந்து வடமொழி சொல், தமிழ்ல மக்களாட்சி அப்படிங்கிற பொருள்ல நம்ம அது மொழி பேசலாம். அந்த எசன்ஸ்ல பார்க்கும்போது இந்தியாவில் என்னைக்கு மக்களாட்சி இருந்தது, மக்கள் தங்களுடைய மக்கள்னு இருந்து அது சொல்லக்கூடியது எந்த மக்கள்னு கேள்வி வரும். இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு தரப்பு மக்களுடைய ஆட்சி இருந்திருக்கு, அம்பானியோட ஆட்சி இருந்திருக்கு, அதானியோட ஆட்சி இருக்கு, முதலாளியோட ஆட்சி இருந்திருக்கு, பாப்பட வணியார் கும்பலோட ஆட்சி இருந்திருக்கு. நம்ம மக்கள்ங்கிற அந்த சொல்ல அட்ரஸ் பண்ற புரிஞ்சுக்கிற அந்த மக்களுடைய ஆட்சி இருந்திருக்குதானா, அது இன்ன வரைக்கும் சாத்தியப்படலை அப்படிங்கிறத சொல்லணும். வழக்கமான தோழர்களுக்கு அம்பேத்கர் குறித்து பேசும்போது அம்பேத்கர் எதற்காக போராடினார்னு கேட்டா எஸ்டி மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்காக போராடினார். தேர்தல் அரங்கு பொறுத்தளவுக்கு அவங்க தங்களுடைய தங்களுக்கான பிரதிநிதிகள் கிடைக்கணும், அதற்காக போராடினார்னு சொல்றோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அதுல கணிசமான எஸ்டி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னும் ஆட்சி அமைச்சது நேரடியாக கீழே இறங்காத அல்லது அப்படியே தக்க வச்சுக்க போற மோடி அந்த டீம்லையும் கணிசமா இந்தியாவில் இருக்கிற எஸ்டி எம்பிக்கள் அதிகமான எண்ணிக்கையில எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கொண்டிருக்கிற ஒரு கட்சின்னு சொன்னா பிஜேபி தான். அப்ப இந்த எஸ்டிகள் அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கிறது, அவங்களுக்கு எம்பி பதவி கிடைக்கிறது, அதுதான் அம்பேத்கர் வந்து தலித்துகளுடைய பிரதிநிதித்துவம். அம்பேத்கர் வார்த்தை பயன்படுத்தல, தீண்டப்படாத மக்கள், பட்டியல் சாதியினர் இவங்களுடைய பிரதிநிதித்துவம் பேசினாரா அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் அந்த எசன்ஸ்ல பேசல. ஆனா நடப்புல இவங்க எல்லாரையும் ஒரு எடுத்துக்காட்டில இருந்து சொல்றேன். ஒரு பையனை தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி அவருடைய சாதனையோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா காப்பாத்தி வச்சிருக்கு. பையனோட பெயர் வந்து மடிவநேயம். அந்த பையன் வந்து என்ன சொன்ன, அப்படி ஊர்ல எப்படி நான் வந்து சாதி மாதிரி காதலிச்சேன், சாதி பிரச்சனை, நான் வந்து இதுல அவங்க வந்து அந்த பொண்ணு தரப்புல வந்து என்ன வெட்ட வந்தாங்க, அதனால நம்ம சாதிக்கார லோக்கல் மாவட்ட செயலாளர்கள் பத்தி பேசினா பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். போனா அந்த எஸ்டிக்கள் இவன் அந்த பையன் வந்து பறையன், அந்த பறையன் பையன் கருதி கொண்ட தன்னுடைய சாதி மாவட்ட செயலாளர்கிட்ட போனா தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படுறதுன்னு போனான் அப்படின்ல.
அவங்க ரெண்டு பேர், ஒன்னு டிஎம்கே காரன், ஏடிஎம்கே காரன், ரெண்டு பேரும் தன் சாதி பயனுள்ள காப்பாத்துறதுக்காக அவங்க இந்த காதல் படத்துல 10 பைசா ஏறி போவாங்கல்ல, அத மாதிரி 10 பைசா ஏற்றி விட்டுக்கிறாங்க. 10 பைசா ஏற்றி விட்டு நீ பாண்டிச்சேரி போ அல்லது தஞ்சாவூருக்கு போ, போற இடத்துல நான் சொல்ற இடத்துல தங்கு, இப்படி அவன் போற இடத்தெல்லாம் கண்காணிச்சு அந்த டேட்டாவ இப்ப உலகமா பேசும்போது டேட்டா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த டேட்டாவை வந்து அந்த எஸ்டி காப்பிட்டு மாவட்ட செயலாளருக்கு அந்த பொண்ணு சார்ந்த ரெடியார் காப்பிக்கிட்ட விற்கிறதுக்கு பேரம் பேசிருக்கேன். உனக்கு அந்த பையனோட இடத்த சொல்லணும்னா நீ வந்து எனக்கு இதை காசு கொடுங்க. அதே போல என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அவனும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த கும்பலுக்கு கொடுத்துருக்கிறான் அந்த எஸ்டி மாவட்ட செயலாளர். அப்ப இவர்களுடைய பிரதிநிதித்துவமா, எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறவருடைய பிரதிநிதித்துவம், இந்திய ஜனநாயகம் ஒரு பேசணும், ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம்னு ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அப்படியான ஒரு ஜனநாயகமா, நீங்கள் வந்து தெருவில் இறங்கி உங்களுடைய பிரச்சனையை கேள்வி கேட்டு அதை தீர்க்கறதுக்கான வலிமை நம்ம தரப்புலேயே உழைக்கும் மக்கள் அவங்க சார்ந்த இயந்திர கட்சிகளுக்கும் இல்லை. அப்புறம் அந்த பக்கம் நம்ம கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ற ஆட்களும் அங்கே இல்லை. அப்ப இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது அது ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்பொழுது உங்களுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய சமூக சமூகத்துல இருந்து வெவ்வேறு பிரதிநிதிகளை எப்பொழுது நமக்கு நாடாளுமன்றங்களே சட்டமன்றங்களே நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, பிரிட்டிஷ்காரன் மக்கள் தெரு வரைக்கும் போராடும் பொழுது அப்பாரு தெருவுலாம் இறங்காத, உனக்கு பதிலாக ஒவ்வொரு ஜாதிக்காரன அங்க மேல அனுப்பி வை, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ தெரு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஏற்பாட்டுல உருவானதுதான் இந்தியாவுக்கான அந்த திட்டத்து அப்படின்னு புரிஞ்சிருக்கிறது. இன்ன வரைக்கும் அதுதான் நடக்குது. பேர பேசிக்கிறேன்னு வரும் பொழுது நம் சார்பாக நாடாளுமன்றங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கும் போறவங்க அவங்க அங்க போய் நேரடியா செய்யறது கொஞ்ச நாள் ஆரம்ப காலத்துல அந்த எசன்ஸோட சில நேரங்கள் நம் உரிமைகளுக்காக நாடாளுமன்றங்களே சட்டமன்றங்களே விவாதங்கள் நடந்துக்கலாம், நம்ம உரிமைகளுக்காக சில விஷயங்களை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம். ஆரம்ப காலத்துல மக்கள் அரசுகள் அப்படின்னு பாவலா செய்ய வேண்டிய சட்டம் இருந்த வரைக்கும் சில உரிமைகள் நம்மளுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னார், 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது வந்து முதலாளிகள் சர்வதேச அளவில் தொழிலாளர் இயக்கம் கொஞ்சம் வளர்ந்த நிலையில இருக்கும் பொழுது இந்திய தொழிலாளிகளுக்கு அதை கொஞ்ச காலத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறவங்க வேலை பார்க்கறவங்கள தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியாது, இந்தியாவிலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஓகே அடிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, அந்த அவங்க 8 மணி நேரம் வேலை பார்க்கறான், அவன் மட்டும்தான் வெவ்வேறு 8 மணி நேரம் வேலை பார்ப்பானா இருக்கும், மற்றபடி 8 மணி நேரம் வேலை பார்க்கறது இல்லவே இல்லை, எல்லாத்தையும் புடிக்கிறான். அப்படி பேரம் பேசுற நம் சார்பாக பேரம் பேச போய் அமர்ந்த அந்த தரகர்கள் புரோக்கர்கள், அந்த புரோக்கர்களுடைய உரிமைகளான ஜனநாயகமா. இப்ப நான் வந்து நீங்க எந்த காப்பிட்டோ குறிப்பா எடுத்துக்க வேண்டாம், எந்த சாதியா இருந்தோம். நேற்று நண்பர் என்ன சொன்னாரு, தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் வேணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னா இங்க இருந்து போன 40 MLA நம்ம எட்டிக்கார எட்டி தானே, தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையா, இல்ல இல்ல வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது, வன்னியர்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்துல அவங்க நிறைய எம்பியா இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது, நமக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து போற எஸ்டியுமே எஸ்டிகளுக்காக பேசிட்டு இருக்க, இங்க இருந்து போற வன்னியரும் இப்ப வந்து ராமதாஸோ ராம்தாஸ் வாங்கணும் அல்லது ராம்தாஸ் கட்சி சார்ந்தவங்களோ அவங்க போய் எட்டு வழி சாலை அந்த மாதிரி இடத்துல இவங்க நிலத்தை வந்து வன்னியர்கள் இப்படி நிலத்துக்கு தான் பொதுவாரியா பறிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒழுங்கு நிலத்தை பறிக்காதேன்னு சொல்லணும், அல்லது அவர் பறிச்சா எடுத்தா அரசு திட்டத்திற்காக எடுத்தா ஒரு போதுமான இழப்பீடு வழங்கினால் பேசணும். அதை கூட பேசாதவங்க வன்னியர்கள் சார்பாக நாடாளுமன்றங்களுக்கோ சட்டமன்றங்களுக்கோ போறாங்க. அப்போ அப்புறம் எந்த சாதியை எடுத்துக்கிட்டாலும் எந்த சாதியும் எந்த மக்கள் திறனையும் பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அதில் இருக்கிற ஜனநாயக வரம்புகள் குறித்து தான் பேசுறோம். ஆனா அம்பேத்கர் நேரத்தில் எங்க ரெலவெண்ட் ஆகாது, உலகம் பேசும்போது அம்பேத்கர் இந்தியாவில் ஜனநாயகத்தை நிறுவுவதற்காக போராடினார், அவர் வந்து தமிழிசன் வந்துடக்கூடாது, ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றப்படும் போராடினார் அப்படின்னா நிறைய அவருடைய மேற்கொள் சொல்லுவாங்க. ஆனா அவர் முன்னறிந்து இந்த இரட்டை வாக்குரிமை பொறுத்த விஷயத்துல அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த டைம்ல தேர்தல் தொடர்பான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறப்போ எங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும் எத்திக்கல் வந்து திருப்பான்மையா இருக்கிறாங்க.
இப்போ எஸ்டிகளோட பிரதிநிதிகள் ஒருவேளை அவன் வந்து பத்துக்கு இருபது 120 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் வந்து தன்னுடைய பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியாதுங்கிறப்போ எனக்கான அந்த 20 பேருக்கான பிரதிநிதி வேணும், வழக்கமாக பெரும்பான்மை சிறுபான்மை சொல்லி சிறுபான்மையின கருத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜனநாயகம் பேசப்படுற நேரத்தில் சிறுபான்மையின கருத்தையும் புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிற பொருள் தான் அவர் வந்து இரட்டை வாக்குரிமைன்னு ஒன்று கேட்டாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை அவர் கேட்கும் பொழுது அது தொடர்பான உரையாடல் அப்படின்னு நீங்க படிக்கணும்னா காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்வது என்னன்னு ஒரு நூல் இருக்கு, அது வரிசையா நிறைய தொகுப்பு இருக்கிறாரு. தண்ணி விடுவோம் அப்படி
அவர் வந்து சாகிற வரைக்கும், அதாவது செத்து போயிடற வரைக்கும் அவர் உண்ணா வர்க்கம் இருந்திருக்கிறாரு. அவர் உண்ணா வர்க்கம் வந்து சாகல, அதனாலதான் கடுப்பாய் போட்டு சுட்டார். ஆனா அவரு எந்த விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு ஒரு அராஜகமாக அப்படியான வழிய அவர் வந்து உண்ணாவிரத்தை கடைபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இரட்டை வாக்குரிமை பெறப்பட்ட அந்த இரட்டை வாக்குரிமை பறிச்சிடறாரு. பறிச்சதுக்கு பிறகு பூனா ஒப்பந்தம் நடக்குது. பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு காந்திய அம்பேத்கர் பாராட்டி பேசுறாரு. இரட்டை வாக்குரிமையில கிடைச்ச எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையில பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு நமக்கு தொகுதிகள் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து நம்ம மக்கள் இதை ஏத்துக்க வேணும், இது ஒரு சமரசம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் காந்தியை பாராட்டி பேசுறாரு. திரும்ப அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாதான் கிட்டத்தட்ட கூட்டி வாக்குல தான் அவர் வந்து இந்த புத்தகத்தை காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதது செய்தது என்னன்னு எழுதுறாரு. எந்த அனுபவத்துல இந்த புத்தகம் எழுதினாரு? இரட்டை வாக்குரிமை கேட்கிறாரு, காந்தி அதை முறியடிச்சிடுறாரு. அப்புறம் வந்து பின்னால காந்திய பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு காந்தியை பாராட்டி பேசுறாரு. பாராட்டி பேசுற அம்பேத்கருக்கு இரட்டை வாக்குரிமை அந்த பஞ்சாயத்துல காந்தியும் காங்கிரசும் துரோகம் செஞ்சாங்கன்னு எழுத வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? ஏன்னா அவருக்கு இங்க இருக்க தேர்தல் முறையில ஒரு அனுபவம் கிடைச்சது. என்ன அனுபவம்னா, இந்த தேர்தல் முறையில நம்முடைய பிரதிநிதிகள் அங்க போவதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்க அர்த்தமெட்டிக் கால்குலேஷன்ல இதுல நம்ம போய் சேரவே முடியாது. இப்போ ஒவ்வொரு கட்சியும் சொல்ல நாங்க வந்து நாங்க வசிக்கிறது தேர்தல் உடன்பாடு தான்ப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தனியா என்ன ஜெயிக்க முடியாதுப்பா, அதனால நாங்க கூட்டு வச்சுக்கிறோம்ப்பா. அதுதான் வழக்கமா ஒரு கட்சிக்கு இந்த தொகுதிகளில் ஒரு 5% ஓட்டு இருந்தா அந்த 5% ஓட்டை பேரம் பேசி வாங்கிக்கிறது தான். இப்போ தனியா நின்று ஜெயிக்க முடியாது, தனியா நின்று ஒரு பொறுப்பை பேசி இந்த நாட்டில் ஒரு விஷயம் ஒரு பொறுப்பை பேசி மக்களை தன் பின்னால் அணிதிரட்டி மக்கள் செல்வாக்கோடு நாடாளுமன்றங்களுக்கோ சட்டமன்றங்களுக்கோ போக முடியும்னு என்ன வச்சு நம்பலாம். அல்லது அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தேர்தலும் கூட்டணி வச்சு வந்து பேரம் பேசி ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் கிடையாது பேரம் பேசி போயிடறாங்க. அந்த அனுபவத்தில் தான் அம்பேத்கர் இந்த செட்டப் நமக்கு ஒத்து வராதுங்கிற முடிவு தான் அவர் வந்து தனியா இப்ப கடைசியில் இந்த பிபிசி பேட்டிங் ஒண்ணு அடிக்கடி இந்த அவ்வப்போது அம்பேத்கர் கம்யூனிசத்திற்கு நெருக்கமானவரா அல்லது கம்யூனிசத்திற்கு விரோதியா அப்படிங்கிற டயலாக் நடந்துட்டு இருக்கிற அதை வந்து அடிக்கடி பகிரப்படுறது வந்து பிபிசி பேட்டிங். பிபிசி பேட்டியில இந்தியாவில ஒருவேளை அல்டர்னேட்டிவா ஒன்று வரணும்னா அது கம்யூனிசம் ஒரு அல்டர்னேட்டிவ் அம்பேத்கர் சொல்றார். ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமானது என்னன்னா இந்தியாவில் ஜனநாயகம் ஒருபோதும் செட்டாவதுன்னு சொல்றாரு. ஏன் செட்டாவதுன்னு சொல்றாருன்னா, இந்திய ஜனநாயகம் இந்திய தமிழ் அமைப்பு அடிப்படையில ஏற்றத்தாழ்வு அடிப்படையாக கொண்டிருக்கு. இங்க வாக்குரிமை என்பதை ஒரு அதை பத்தின ஓரளவு புரிதலோட மக்கள் பயன்படுத்தல. சீரியஸா எனக்கு தெரியும், இப்போ நான் தாராவில இருந்து வரேன், தாராவில அதிகபட்சமா ஒரு தேர்தல் எம்பி தேர்தலாகட்டும் எம்எல்ஏ தேர்தலாகட்டும் கவுன்சிலர் தேர்தலாகட்டும் அதிகபட்சம் அந்த ஓட்டுக்கு அவன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நடக்கவே முடியாது தெரியல, தேர்வு சதவீதமா நடக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கல்லை போட்டு சிமெண்ட்டை தூக்கி விட்டாலும் அவனுக்கு ஓட்டு, தண்ணியே வராத பைப்ல ஒரு 2-3 வாரத்துக்கு தண்ணி வர வச்சானா ஓட்டு, ஒரு 2 வாரத்துக்கு தெருவெல்லாம் குப்பையா கிடக்குறத குப்பை டப்பாவை வச்சு அதை சரி பண்ணிட்டானா அவங்க ஓட்டு. இவ்வளவுதான் ஓட்டுக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை. அந்த ஓட்டை நெருங்கி நம்ம நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்புறது வந்து யதார்த்தத்துக்கு புறமானம். இப்போ கூட எல்லாரும் கடந்து சமூக முற்போக்கு ஜனநாயக சக்திகள் எல்லாரும் வந்து தவறுவோம், ஐயோ மோடி வந்துட்டா பாத்துட்டு வந்துடும், மோடி வந்துட்டா இந்தியாவில் தேர்தல் நடக்காது அப்படின்னு. போன முறை தேர்தல் நடந்தது, மோடி வந்தாப்பி எப்படி வந்தாப்பி? ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மோடியினுடைய கவர்மெண்ட் இல்லையா? இந்த ஜனநாயகம் மோடிய எந்த வகையிலையும் விளக்காது. ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தோழர் என்ன சொன்னா, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவங்க பிஜேபி காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது கொஞ்சம் பிஜேபி அட்டாக் பண்ற மாதிரி பேசிட்டா உடனே டிவி ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்க எம்பியை பார்த்து இவனை கூப்பிட்டா நான் ப்ரோக்ராம் வர மாட்டேன், இவன் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்குள்ளதான் ஓட்டு இருக்கு, ஆனா டிவி சேனல்ல போய் மிரட்டுவாங்க என்னன்னா இவனை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்.
நான் அதை வச்சு நம்ம தோழர்கள்ட்ட வேற வேற கட்சி சார்ந்தவங்கள்ட்ட முற்போக்குகிட்ட தயவு செஞ்சு பிஜேபிக்காரன் தான் நான் விவாதத்துக்கு வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு தோழர்கிட்ட சொன்னா ஐயோ அது அவங்களுடைய கருத்துரிமை. இப்ப மாதிரி சர்வாதிகார சக்திகளுடைய கருத்துரிமையை போட்டி பாதுகாக்கிற ஒரு சட்டப்பா இருக்குது இந்த ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை மறுவாக்கிப்பு செய்வது அதுதான் நம்ம அம்பேத்கர் வழியில இருந்து யோசிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவரு அம்பேத்கர் தேர்தலில் நின்றுக்கிறாரு, தேர்தலில் நின்று தோத்து போயிருக்கிறாரு. தோத்து போறப்போ அவர் கடைசியா வந்த முடிவு வந்து இது வந்து தேர்தலுக்கு ஒரு சடங்கு அப்படின்ற முடிவு வருவார். இது ஒரு சடங்கு. இந்த சடங்குல எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறது, எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறது, அவ்வப்போ சடங்கு நடக்கும். ஒருபோதும் தலைவர்களே தேர்ந்தெடுக்க முடியாது, இது அவர் நடக்காது. அந்த அனுபவத்தை அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம அதுல வந்து ஏதோ நமக்கு சக்தியும் பிரதிநிதித்துவம் கிடைச்சதா நம்புறோம். அந்த மூட நம்பிக்கை வந்து முதல்ல வெளியே வரணும். அம்பேத்கர் ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, ஒரு தலைவர் பேர சொல்லி அவர் வந்து தேர்தல்ல இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்க இல்ல, அவர் ஜெயிச்சு வந்தா நம்முடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல ஜெயிச்சு வந்து வேறன்னு கேட்டேன். ஆமா, அப்ப என்ன நல்லது நடந்தது? அவரு போனாரு, அங்க போய் பேசினாரு. அப்பவும் ஒண்ணு நடக்கல, இத்திரும்ப ஜெயிச்சதுதான் ஒண்ணு நடக்க போறதுல. இப்படிங்கிற ஒரு நடைமுறை உண்மையை, அந்த உண்மையை நம்பி மக்கள்கிட்ட போய் அந்த உண்மையை சொல்லி கொஞ்சம் மக்களை நம்பி ஒரு அரசியல் செய்யணும். அம்பேத்கர் வந்து ஒருவேளை அவர் மேற்கொண்டு நான் நம்புறது அனுமானிக்கிறது தான், அவருக்கு தெரிஞ்சுப்பாரன்னு தெரியாது. ஒருவேளை அம்பேத்கர் தன்னுடைய அனுபவத்துல இருந்து அவர் 56 செத்து போகாம இருந்திருக்கா, நாடாளுமன்ற ஜனநாயகம் எதிரும் கிடக்காம இருந்துருக்கு. ஒரு புத்தகம் இருக்கிற வாய்ப்பு தான் படிங்க, அம்பேத்கர் அண்ட் கம்யூனிசம் சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்குல ஆனந்த் சட்டனுடைய பிற்பயத்துல சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் தன்னுடைய இறுதி காலத்துல என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் உழைச்சி நான் கூப்பிட்டா மதம் மாறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன நம்பி வர்ற மக்கள் பெரும்பாலும் ஏழை, கிராமத்துடைய ஏழைகள், ஏழை விவசாய கூடிகள் அவன் தான் வாரா. ஆனா அவனுக்காக என்னுடைய வாழ்நாள் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்ப அவனுடைய நில உரிமைக்காக, அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடணும்னு சொல்லிட்டு அவரு மராட்வாடா பகுதியில் உள்ள செட்டில் கிளாஸ் பெடரேஷனுடைய அமைப்பு சார்ந்த தோழர் ஒருத்தர் கைட்வான் நினைக்கிறேன், அவரு ஒரு ஒருத்தர் அவங்களை கூப்பிட்டு அவருடைய நில உரிமைக்காக போராடுங்க, அதுதான் இப்போதைய வேலை அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்துல இருந்து இப்ப அம்பேத்கருடைய முதல் தொகுதி என்ன சொல்லிச்சு, இரண்டாவது தொகுதி என்ன சொல்லிச்சு, 17வது தொகுதி என்ன சொல்லிச்சு, 37வது தொகுதி என்ன சொல்லிச்சு, இன்னும் எழுதப்படாத புத்தகங்கள்ல என்னென்ன சொல்லிச்சு, இப்படிங்கிறதுல இருந்து மயிர்புலக்கும் ஆய்வுகளை செஞ்சு நம்ம அம்பேத்கரை புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் இருந்து அனுபவத்துல இருந்து ஒரு அனுபவத்தை விட்டு போயிருக்காருமா, அது இந்த ஜனநாயக அமைப்பு முறையை நம்ம எப்படி அப்ளை பண்றது அதை யோசிக்கணும். இப்ப சிலர் வந்து அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவரா, கம்யூனிஸ்டுக்கு எதிரானவரா, இந்த டிபேட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் அம்பேத்கர் வந்து பார்ப்பனர்களாக இயக்கத்துக்கு எதிரானவரா ஆதரவானவரா, இப்போ டிபேட் போயிட்டு இது எதுக்குமே அது உதவாக இருக்கு. இந்திய ஜனநாயகத்தை ஒருவேளை செழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அம்பேத்கரோட அனுபவத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறது ரெட்டை வாக்குரிமை அப்படின்னு ஒண்ணு. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா எஸ்டிக்கோ வண்டியருக்கோ நாடாருக்கோ கவுண்டருக்கோ யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடைக்காது. தமிழிசை வந்து எப்படி நாடாக்களுடைய தமிழிசை நாடாளுக்காக பேசப்படுவே இல்லை, அது நாடாளு. அதே மாதிரி கனிமொழி நாடாருன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அவர்களும் போய் நாடாளுக்காக பிரத்யேகமா நாடாளுடைய உரிமைக்காக போய் போராட போறது கிடையாது. இப்படி நம்ம எந்த சாதியை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க போய் பிரத்யேகமா அந்த சாதி நலன்களுக்காக போராட முடியாது. ஏன் போராட முடியாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பறையாளர்கள் உரிமைகளுக்காக போராடுவது அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறார். எப்படி பறையாளர்கள் உரிமைகளுக்காக போராடுவது, எந்த பறையாளர்கள் உரிமைகளுக்காக போராடுவது, ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற பறையாளர்களுக்காகவா, கிராமப்புறத்துல விவசாய குடிகளா இருக்கிற பறையாளர்களுக்காகவா, அல்லது இப்ப கட்சிகள்ல மாவட்ட செயலாளர்களா உட்கார்ந்துட்டு அந்த ஏழைகளை குறித்து கவனிக்கவே செய்யாம வேலை பயிற்சி புரோக்கர் வேலை செய்யற பறையாளர்களுக்காகனா, அது குறிப்பா ஒரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருத்த கண்ணோட்டம் தேவை. அப்படியான கண்ணோட்டத்தை கண்டுபிடிக்கிறது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள்ல முதல் ஆரம்ப கட்டத்துல நிறைய வேலை படிக்கிறத படித்தா ஒருத்தன் வந்து யோகியனா நடந்து என்ன நிறைய வந்து வேலை பார்ப்பாங்க அவர் நம்பி அப்புறம் நொந்து போய் ஒரு முடிவு பெறுவார். அப்ப நம்ம அம்பேத்கர் பரிந்துரைக்காத தன்னுடைய அனுபவத்திலிருந்து பரிந்துரைக்காத முடிவுகளை செய்யாம அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, சமூக அக்கறையோட
அவருக்குதான் ஏன்றது சொல்லிட்டு இருக்க போற ஒரு செய்தி என்னன்னா, நான் ஒழுங்காக என் சமூகத்தை நான் வந்து கைவிட்டதே இல்லை. இதை பொறுத்து என் சமூகம் அவர் சொன்னது வந்து தன் காதில் இருந்து வளர்ந்து படிச்சு பணக்காரனாகி அந்த சமூகத்தை கைவிட்ட நபர்களை குறிப்பில்லை. அவர் எடுக்கிற அரசியல் முடிவுகளை நம்பி, அப்பாவிகளா எதுக்கெடுத்தா அவங்க அரசியல் முடிவை நம்பி ஏதாவது நல்லது நடக்கும் சொல்லி வந்தாங்கல்ல அந்த ஏழை விவசாய குடிக்கும் அவங்க பக்கம் நின்று சிந்திக்கிறது அப்படின்னு நினைச்சாரு. அவங்களுக்கு இந்த ஜனநாயக ஏற்பாட்டில் ஒருபோதும் பிரதிநிதித்துவம் கிடைக்காதுன்னு நினைச்சாரு. அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏராளமான விவகாரங்கள் சமூகத்தில் நடந்திருக்குது. நம்மளும் அதை குறித்து யோசிக்கணும். சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவது அம்பேத்கருடைய நோக்கமா இருக்கு. ஆனா சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவது அப்படிங்கிறத ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நேரத்தில் பொன்பரவை சம்பவம் நடந்ததுல அதுல வந்து ஒரு பொன்பரவை சொல்ல ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னா, வடநாட்டுல வந்து எஸ்டிகளை கூட்டு வந்து அடியாள மாதிரி வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாமா நம்ம பிரச்சனைகள்னு சொன்னார். அப்படி செய்ய முடியாது. ஆனா நைபுரில் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, பொன்பரவைக்கு ஒரு சுற்று வட்டாரத்துக்கு நிறைய இப்ப திருமாவளவுக்கு வாக்கு போடுறவங்க தான் எஸ்டி ஆதரவாளர், அப்படி வாக்கு போடாதவங்க தான் எஸ்டி எதிர்ப்பாளர். நான் புரிஞ்சுக்கிறேன், அது அரசியல் சரியான அரசியல் காரணங்களுக்காக கூட திருமாவளவுக்கு வாக்கு போடாம இருக்கலாம். திருமாவளவு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க அப்படின்னு நம்ம சமூகத்தை பிரிக்க முடியாது. ஆனா திருமாவளவன் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு போன ஏராளமான ஒன்றியது உண்டு. அப்ப பொன்பரப்பி சம்பவத்தை வச்சு வன்னியர்கள்லாம் எதிரிகள் அப்படின்னும், இப்ப வந்து ஒருவேளை இந்த கவுண்டர் பிரிவுல நடக்கிற தொலைகள் வச்சு கவுண்டர்கள்லாம் எதிரிகள்னோ பேசுற அந்த முடியில இருந்து கம்யூனிஸ்டுகள், தலித்தியம் பேசுறவங்க, பெரியாசம் பேசுறவங்க இவங்க முதல்ல வெளியேறணும். சாதி ஒழிப்பு பேசுறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையில இருந்து சாதி ஒழிப்பு பேசுறாங்க. எப்படி சொல்லுங்கன்னா, நான் வந்துருங்க, எனக்கு சாதி ஒழிப்புல நம்பிக்கை இருக்குது, சாதி வெளிப்படுத்திக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். நான் வண்டிய சாதியில பிறந்தேன், எனக்கு சாதியில நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு எப்படி எனக்கு பதவி ஏற்றுக் கொடுங்க, எங்களுக்கு நான் சாதி எடுத்து பேசுறேன் பேசுற அணுகுமுறையில தான் இங்க பிரச்சனை இருக்கு. இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அங்க முன்னோடிகள் இருக்கிறாங்க அந்தாலும் நெட்ல போயிட்டு காரல் மார்க் அப்படின்னு ஒரு பேருங்க, அதுல மார்க் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, மார்க் பேர் குடும்ப பேர் வந்து மார்க் பேர் குடும்ப பேர் என்ன குடும்ப பேர் அப்படின்னு கேட்டா, அது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் சர்ச்சினுடைய குடும்ப பெயர்கள் ஒரு பேரு. கிட்டத்தட்ட கவுண்டர்னு ஒரு பேர் இருக்கா, அது வந்து இங்க இருக்கிற சாதி பேர்களோடு தொடர்புடைய பட்டம் தான். அந்த பட்டத்துல தொடர்ச்சியா நான் வந்து சின்னசாமி கவுண்டர் சாதி ஒழி பேசக்கூடாதா, பேசலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது படையாச்சு சாதி ஒழி பேசலாம், வேற ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சாதிக்கார பறையாளுங்கிறதோ பண்ணிடுறதோ சாதி ஒழிப்பு அப்படியே பேசலாம். அது சமூகத்தை இன்னும் நெருக்கமா ஜனநாயகப்படுத்தும். ஒட்டுமொத்தமா ஒரு சாதியா திரண்ட அந்த போக்கு அதை வந்து சாதி ஒழிப்பு புரிஞ்சுக்கிறத ஒரு இடத்துல நான் சொல்றேன். அம்பேத்கர் ஒரு கேள்வி கேட்கிறான், ரெண்டு இடம் வருது. ஒரு இடம் வந்து உங்க கட்சியில ஏன் மகர்களே இருக்காங்கன்னு கேள்வி வரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கூப்பிடுறேன் யாரும் வரமாட்டேங்கிறான், அது என்னோட பிரச்சனையா, நான் வந்து எல்லாரையும் தான் கூப்பிடுறேன், ஓப்பன் கால் தான் கொடுக்குறேன், வரமாட்டேங்க. பௌத்தம் தலைவருக்கு பேசணும்ல, பௌத்தம் தலைவர்கள் தொடர்பா அவரு ஒரு மீட்டிங் நடத்துறாரு, மகர்களுக்கு மட்டும் நடத்துறது, மகர்களுக்கு மட்டும் நடத்துறதுல அவர் கேள்வி வருது. ஏன்பா நீங்க மகர்களுக்கு மட்டும் நடத்துறீங்க, எல்லா சாதியும் யாரு எத்திக்கலை, எல்லா எத்திகளையும் சேர்த்து எனக்கு இதை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க, நான் மகர்கள்ட்ட பேசுறேன், அந்தந்த சாதிகள் ஒரு முடிவெடுத்து அந்த சாதி பிரச்சனைகள் முடிவெடுத்து சொன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப சாதி பிரச்சனை அவரு இப்படிதான் அணுகுறாரு. நம்மளும் சமூக ஜனநாயகப்படுத்தணும்னா எந்த சாதியில பிறந்தாலும் குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை, ஆனா ஜனநாயக பண்புகளோட வளரணும் அப்படிங்கிற இந்த பண்பை கொஞ்சம் விரிவாக்கணும். அதுக்கு சமூகத்தை ஜனநாயகப்படுத்தும். 19வது எஸ்டிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, பிசிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, 19வது பேசாம எது நம்முடைய பிரதிநிதித்துவம்னு அம்பேத்கர் வந்து புரிஞ்சுக்கிறது தான் சரியான ஜனநாயகத்திற்கு பார்வை நினைக்கிறேன். நன்றி.